ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபில் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான் பார்க்க போகிறோம். இது என்சிஆர்டி பேஜ் நம்பர் 168 கிளாஸ் 10 இன்டெக்ஸ் கொஸ்டின். இது ஸோ த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 20 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கிளியராக, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் கிவன். எப்பயுமே வந்து ஒரு கொஸ்டின் படித்தா ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையும் கிவன் எழுதிக்கோங்க, ஓகேவா? வாட் இஸ் ஃபோக்கல் லென்த்? ஃபோக்கல் லென்த் என்னென்னு கேட்குறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம என்ன படிச்சுக்கோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு 2 × F ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போமா. ஸோ 2 × F, எஃப்னா இங்கே இந்த இடத்துல என்ன, ஃபோக்கல் லென்த். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்பயுமே என்ன, ஃபோக்கல் லென்த்தோட டபுளாக தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 F. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் தானே கேட்குறாங்க. இவங்க எஃப் கேட்குறாங்க. தே ரெக்வயர்ட் எஃப் என்னன்னு கேட்குறாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆர் பாருங்கள், ஆர் இஸ்குவல் 20 நம்மளுக்கு கிடச்சிட்டு, அந்த 20 அப்படியே இந்த இடத்துல போகிறோங்களேன். 20 = 2 × F. ஸோ நம்மளுக்கு எஃப் தானே தேவை. இந்த 2 அந்த செட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எஃப் இஸ் ஈக்குவல் டு 20/2. ஸோ கேன்சல் 10. ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். வெரி சிம்பிள்.